எமது பாடசாலை அதிபர் திரு சி யோக செல்வம் அவர்களினால் ஞானதீபம் ஆண்டு விழாவிற்காக வழங்கப்பட்ட வாழ்த்துறையும் ஞானாசிரியர் கல்லூரி தாயின் கருத்துறையும் உங்களுக்காக இங்கே இடம்பெற இருக்கிறது. நான் அதனை உங்களுக்கு வாசித்து அறிய தந்ததன் பின்னர் எமது ஞானாசிரியர் பழைய மாணவர் சங்கம் பிரித்தானியாவினுடைய தலைவர் திரு தம்பி ஐயா அருள்நந்தி அவர்கள் உங்களுக்காக தனது உரையினை வழங்குவர். ஞானதீபம் ஆண்டு விழாவிற்கான வாழ்த்துறையும் ஞானாசிரியர் கல்லூரி தாயின் கருத்துறையும் பிரித்தானியா மண்ணில் ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற இலங்கையின் ஈழத் திருநாட்டில் வடமராட்சி மண்ணில் கரவட்டி கிராமத்தில் புகழ் பூத்த பாடசாலைகளில் ஒன்றாகிய ஞானாசிரியர் கல்லூரியிலிருந்து இவ்விழாவில் கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் கல்லூரி தாயின் பழைய மாணவ மாணவிகளே, பெற்றோர்களே, நண்பர்களே, நலன் விரும்பிகளே மற்றும் விழா ஏற்பாட்டு குழுவினர்களே, உங்கள் அனைவருக்கும் ஞானாசிரியர் கல்லூரியின் புதிய பதில் கடமை அதிபராக பொறுப்பேற்றுள்ள அடியேனின் பணிவான வணக்கங்கள். ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற இவ் ஞானதீபம் விழாவானது கல்லூரி தாயின் புகழை பிரித்தானியாவிலிருந்து பிரித்தானியா நாட்டிலிருந்து உலகம் முழுவதும் வாழ்கின்ற ஞானாசிரியர் கல்லூரியில் கற்று வெளியேறிய பழைய மாணவர்களின் சிறப்பை எடுத்து கூறும் வகையில் இவ்விழாவானது அமைகின்றமை சிறப்புக்குரிய ஒரு விடயமாகும். கல்லூரி தாயானவள் இவ்விழாவின் மூலமாக பழைய மாணவர்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் நிலைத்திருப்பாள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இவ்விழாவை நடாத்தும் விழாக்குழுவினர் ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் கல்லூரியின் அதிபர் ஆசிரியர்கள் மாணவர்கள் கல்வி சாரா ஊழியர்கள் பாடசாலை பழைய மாணவர் சங்க உறுப்பினர்கள் பாடசாலை பெற்றோர் அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். தற்போதைய இலங்கையின் பொருளாதார நெருக்கடி காரணமாகவும் கொரோனா நோய் தாக்கங்களினாலும் கல்லூரியில் மாணவர் தொகையில் வீழ்ச்சி ஏற்பட்ட போதிலும் ஏனைய பல்வேறுபட்ட இடையூறுகள் சவால்களை எதிர்கொண்ட போதிலும் கல்லூரி தாயானவள் இவற்றையெல்லாம் தகர்த்தெறிந்து இன்றும் கரவட்டியூரில் தலை நிமிர்ந்தே நிற்கின்றாள். எமது கல்லூரியினை பொறுத்தவரையில் புலம்பெயர் நாடுகளில் வாழ்கின்ற கல்லூரி தாயின் தமிழ் சமூகம் சார்ந்த பழைய மாணவ செல்வங்களின் செல்வாக்கு பங்களிப்பு போன்றவை இன்று வரைக்கும் கல்லூரி தாயை சிறப்பான முறையில் வழிநடாத்துவதற்கு உதவியதென்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதற்கு எமது பாடசாலை சமூகம் சார்ந்த தலை தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆயினும் தற்சமயம் கல்லூரியில் காணப்படுகின்ற சிறு சிறு திருத்தங்களை மேற்கொள்வதற்காக நிதி உதவி சார்ந்த பங்களிப்புகளையும் மேற்கொள்வீர்கள் என்பதனையும் நாங்கள் நம்புகிறோம் என கூறி இவ்விழாவானது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று சிறப்புற வேண்டும் என வாழ்த்தி ஞானாசாரியத்தின் புகழ் ஞானமெல்லாம் பரவ ஞான வைரவர் நல்லருள் வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி. திரு சி யோக செல்வம் அதிபர் ஞாவண்ணா ஞானாசாரியார் கல்லூரி கரவட்டி. இந்த கடிதம் 27ஆம் தேதி ஓராம் மாதம் 2024ஆம் ஆண்டு அதிபரால் எமக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதம்.